கனாவோட டீசர் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருமே போய் தியேட்டரில் இதை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ப்ளஸ் ஓவரால் இந்த ஒரு புதிய விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் படமாக ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சூஸ் பண்ண என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எஸ்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தாங்க. அண்ட் திபு, நான் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடினேன். ஆக்சுவலாக நானே கேட்டு தான் பாடினேன், ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் எனக்கு இந்த ஒரு பாட்டாவது கொடுங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் பாசிட்டிவான விஷயத்துலையும் என் பேரும் இருக்கணும்னு நான் விரும்புவேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த பாட்டு, இந்த படத்தில் ஒரு பாட்டை பாடினது. தம்பி சிவகார்த்திக், எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அவங்களுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அருண்ராஜா காமராஜ் அவர் வச்சு ஒரு படம் இயக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு மனசு இருக்கணும், ஒரு பெரிய மனசு அவருக்கு இருக்குது. எப்போவுமே இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய ஹேட்டர்ஸை கூட உங்களை வந்து விரும்ப வைக்கும். அதுதான் நான் முக்கியமாக பார்க்குறதுல விஷயம். சிவகார்த்திகேயனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயம், குறிப்பாக அவர் கூட இருக்க நண்பனுக்கு வந்து ஒரு படம் இயக்குவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய எனக்கு சிவகார்த்திகேயனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களை கூட ரொம்ப நேசிக்க வைக்கும். அந்த ஒரு விஷயம் அவர் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் வர வர ஆண்டுகளில் வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கு பெரிய மனசு இருக்குது, அவருக்கு ஆல்ரெடி இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி புது புது கதைகள் தேர்வு செஞ்சு புது புது இயக்குநர்கள் புது புது டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவருடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மூலயமா அடுத்தடுத்து லான்ச் பண்ணுவார்ன்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் சிவகார்த்திகேயன், ஒரு டிவி ஆங்கர் சிவகார்த்திகேயன், ஒரு ஆக்டர் சிவகார்த்திகேயன், அதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு பாண்டியராஜ் சாருக்கு உண்டு. அதுக்கு பிறகு ஒரு முன்னணி நடிகராக சிவகார்த்திகேயன், ஒரு பாடகராக சிவகார்த்திகேயன், அதில் எனக்கு ஒரு சின்ன பங்கு உண்டு. ஒரு லிரிசிஸ்டாக சிவகார்த்திகேயன், அதுக்கு தான் அனிருத்துக்கு ஒரு பங்கு உண்டு. இப்போ ஒரு தயாரிப்பாளராக சிவகார்த்திகேயன். இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய உழைப்பு அதுக்கு வந்து பின்னணியில இருக்கு. அதுக்கு முழு முழு காரணம் சிவகார்த்திகேயன் மட்டுமே. அவருடைய உந்துதல் தான், அவருடைய உழைப்பு தான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அருண்ராஜா காமராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாத வச்சுன்னு சுப்பன சுந்தரி பாடலாம் அவர் எழுதினது தான். ஸோ அவருக்கு அவரை நான் வந்து ஸ்டுடியோவில் நிறைய வாட்டி மீட் பண்ணும்போது அப்பயே ஸ்பாட் பண்ண ஒரு விஷயந்தான், அதாவது இவர் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு லிரிசிஸ் மெட்டீரியல் கிடையாது, அதை தாண்டி இவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இன்னைக்கு ஒரு டீச்சராக பார்க்கும்போது அப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பிரதர். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். கனா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து நம்ம அருண்ராஜா கொடுத்தாங்க. பிகாஸ் அவர் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்லாம் முன்னாடி அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் ஒரு பயங்கரமான டேலண்ட், அவர் எழுதுகிற எல்லா பாடல்களும் ஹிட்டு, அவர் எழுதுகிற எல்லா விஷயங்களும் ஹிட்டு. ஸோ அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ், இந்த டீசர் பார்க்கும்போது சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரி வியந்து பார்க்க வைக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வச்சு. அது ரொம்ப பெரிய விஷயம், எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி விமன்ஸ் கிரிக்கெட்டை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணது வந்து சூப்பர் சூப்பரான விஷயம். தேங்க்யூ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே. எஸ்கேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் அருண்ராஜா குமார்ராஜா பிரதருக்கு வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்டு. சார், அது தியாகராஜா வேண்டிக்கிறேன். ப்ளஸ் படத்தில் சிவகார்த்திகேயன் பிரதர் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய எல்லா அவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து இன்றைக்கி அவர் இருக்கிற இடம் மிகப்பெரிய இடம். அந்த ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக, அந்த ஹார்ட் ஒர்க்கும் அந்த கன்விக்ஷனும் டெஃபினட்டாக ப்ரொடக்ஷனும் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதுவும் இந்த இன்னிங்ஸும் அவருக்கு சிக்ஸர் அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் படம் சம்மந்தப்பட்ட சத்யராஜ் மாமா, ஆமாம், ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு கதை வந்துச்சுன்னா, ஒரு 10 படம் வந்துச்சுன்னா 9 படம் ரிஜெக்ட் தான். 3 நேரம் பொறுமையாக கேட்டுட்டு சிரிச்சு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க ஒரு படம் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்.
ப்ளஸ் நீங்கள் வந்திருக்கிற படம் சம்மந்தப்பட்ட எல்லா டெக்னீஷியனுக்கும் ரூபன் பிரதர் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளஸ் படத்தில் இன்வால்வ் ஆகிக்கிற ஐஸ்வர்யா, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமைய வாழ்த்துக்கள். ப்ளஸ் இங்கே வந்திருக்கும் பாண்டராஜ் சார், எல்லாருக்குமே, எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும், இந்த நேரத்தில் ராஜேஷ் சார், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.